தமிழ் வாழ்க, எல்லாருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு ஒன்று நேற்று இன்னைக்கு முளைச்சது இல்லைங்க. ஆயிரம் ஆயிரம் வருஷமாக எங்கள் கூடவே பயணம் செஞ்சு வந்துட்டுருக்கிற எங்களோட இன கலாச்சாரம், அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நேற்று வந்த பீட்டான்ற கேடுகட்ட அமைப்புக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஜாலர் அடிக்கிற மத்திய அரசுக்காகவோ எங்களால் சத்தியமாக மாற்றிக்கவே முடியாது. ஏன்யா கண் கூட பார்க்குறீங்களே, எந்த அரசியல் கட்சியோ இல்லை தனியார் அமைப்புவா போராடிட்டு இருக்கு? இல்லை, சாதாரண தமிழன் போராடிட்டு இருக்கான், தான் அடையாளத்துக்காக போராடிட்டு இருக்கான். திரைக்கடல் ஓரி திடவியம் தேடியவன் இன்னைக்கு நடுக்கடலில் வேட்டி கட்டி நின்றுட்டு போராடிட்டு இருக்கான். இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் ஏன் பிறக்காத தமிழ் கருவற வீதி இறங்கி தன் இனத்துக்காக போராடுதுன்னா, அப்போ எங்கள் தமிழன்ற அடையாளம் எங்கள் உயிரை விட எவ்வளோ முக்கியமானதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வேலு நாச்சியாரோ ராணி மங்கம்மாவும் இறந்துட்டாங்கன்னு எவன் சொன்னது? இன்னைக்கும் மெரினா, அலங்காநல்லூர், மதுரை, ஏன் தமிழ்நாட்டு மூல முழுக்கில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் போய் பாருங்க. ஒவ்வொரு பெண்களோட உணர்ச்சி மற்றும் குரல் வாயிலாகவும் அவங்க இன்னுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எதனா உறவுக்காரங்க விசேஷத்துக்கு போனா கூட மாட்டுக்கு தண்ணி காட்டணும்ப்பா, யாருப்பா காட்டுவான்னு சொல்லிட்டு மனசு பத பதைக்க அறக்க பறக்க விசேஷத்துல கலந்தது வீட்டுக்கு ஓடி மாட்டுக்கு தண்ணி காட்டுற தன்னோட தமிழ் இனத்தை பார்த்து மாட்டை கொடுமைப்படுத்துறீங்கன்னு பீட்டா சொல்றதுக்கு பதில் ஒரு கத்தி எடுத்து அவங்க நெஞ்சில சதக் சதக்குன்னு நீங்க குத்தலாம். வாடி வாசல் திறக்கிற வரைக்கும் நாங்கள் வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டோம், வெயில் குளிர் பார்க்க மாட்டான், என்ன அடையாளத்துக்காக போராடிச்சிருக்கிற கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் தமிழனை எவனாலையும் எதுவும் பண்ணவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. 3 நாள் போராட்டம் நடந்துச்சு. எங்கன்னா ஒரு பஸ்ஸு நொறுக்கிறாங்க, எங்கன்னா ஒரு கண்ணாடி உடைக்கிறாங்க, கடை அடைப்பு எதனா கொளுத்துறாங்க, இல்லைக்கு எதுனா ஒரு வன்மாவ சம்பவம் எங்கன்னா பதிவாச்சா? சத்தியமாக பதிவாயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்களோட தமிழ் தாய் ஒவ்வொருத்தையும் தன் தாய்ப்பால் கூடவே தமிழர் பண்பாட்டையும் சேர்த்து தான் எங்களுக்கு பால் ஊட்டியிருக்கா. அதனால் ஒருத்தனும் ஒரு போதும் தமிழர் பண்பு தவறி நடக்கவே மாட்டான். இதை எங்கே எங்கே வேணாலும் எந்த தமிழனும் அடித்து சொல்லுவான். எங்களுக்கு வந்தார வாழ வைக்கவும் தெரியும், எங்கள் அடையாளத்தை அழிக்க நினைச்சா ஒரேடியாக வீழ்த்தவும் தெரியும். மாட்டுக்காக மகனை தேரேத்தி கொண்ட மனுநீதி சோழன் பிறந்த மண், ஒருபோதும் எங்கள் மாடுகளை நாங்கள் விட்டு தரவே மாட்டோம். எங்கள் மாட்டுக்கு திமிழுண்டு, எங்களுக்கு தமிழன்ற திமிர் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, எங்கள் அடையாளம் ஜல்லிக்கட்டு. பீட்டாவே, நீ நடைய கட்டு. நன்றி, வணக்கம்.